ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் சேனலில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை வந்து நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்களாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு 5 லேபிள் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஹோம், எக்ஸ்ப்ளோரர், அந்த ப்ளஸ் ஐக்கான், அந்த லைப்ரரி, இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட வீடியோ, க்ரியேட்டிவ் ஷார்ட், கோ லைவ் இந்த மாதிரிலாம் வரும். அப்லோட வீடியோ கொடுத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 30 செகண்ட் கீழே இருந்துச்சுன்னா நம்ம வந்து க்ரியேட்டிவ் ஷார்ட் கொடுத்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு ஏதாவது ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி காமிக்கேன். என்னோடய மேக்ஸிமம் 1 மினிட் மேலே தான் இருக்கும். அதனால் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். 7:20 இருக்குது. அதை வந்து நான் இப்போ வந்து சாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணி காமிக்கேன். கிளிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து இப்போ வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்கள், எடிட் இன்டூ ஷார்ட். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரி ஆர் ஸ்டேட்டஸ் வந்து இது மூலமாக வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன வீடியோ போடுறோமோ அதை வந்து நம்ம ஸ்டேட்டஸ் ஆர் ஸ்டோரியாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ அதில் எடிட் இன்டூ ஷார்ட் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ வந்து கிளிக் பண்ணேன்னா கிளிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 60 செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நமக்கு வந்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணலைன்னா நமக்கு வந்து எடுத்துக்காது, நமக்கு வீடியோ மட்டும்தான் அப்லோட் ஆகும். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு 60 செகண்ட் காமிக்கிது பாருங்கள். இப்போ வந்து நான் எப்போயுமே எடிட் இன்டூ ஷார்ட் வந்து கொடுத்ததில்லை, அதனால் கொடுக்கல. அதனால் நான் வந்து இப்போ வந்து அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே நெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெஸ்ட் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டைட்டில் அப்படிங்கிற க்ரியேட்டிவ் டைட்டில் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா டைட்டில் வந்து இங்கே வந்து நம்ம எழுதணும். இப்போ நம்ம வந்து யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எழுதணும். இப்போ நம்ம சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது யூடியூப்பில், அது ரிலேட்டடாக தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதனால் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியே நான் பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து நான் வந்து எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இதே இது எனக்கு வேணும்னு நினைக்கிறதுனால நான் அப்படியே இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அப்படியே போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். அதே கண்டென்ட் வந்து எனக்கு இருக்கும். எக்ஸ்ட்ராவும் நம்ம பார்த்திங்கன்னா ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆல் பிகினரும் ஈஸி டு மேக் ஓன் யூடியூப் சேனல், நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5000 லெட்டர்ஸ் கிட்டே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள், நம்ம டைப் பண்ண பார்த்திங்கன்னா அதை வந்து கால்குலேட் ஆகிட்டே தான் இருக்கும். 5000 லெட்டர்ஸ் வரையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். டைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம 100 லெட்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டைப் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் 5000 லெட்டருக்கு வரையுமே கூட நம்ம என்னென்ன எழுத நினைக்குமோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் எழுதிக்கலாம். நம்ம எதிர லெட்டராக வீடியோ போட்டிருக்கோமோ அது சம்மந்தமாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து பேக் வந்துடுறேன். இப்போ டிஸ்கிரிப்ஷன் நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பப்ளிக்னு ஒரு இது இருக்குது பாருங்கள், பப்ளிக் அது வந்து எதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுறது யாரெல்லாம் பார்க்கணும், பப்ளிக்காகவே நம்ம அப்லோட் பண்ணுறது எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்னா நம்ம பப்ளிக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். செட்டஸ் இன்ஸ்டன்ட் ப்ரீமியர்னால் நம்ம அப்லோட் பண்ணோன்னே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கோம். அப்போ போல் அப்லோட் ஆக ஆக பார்த்திங்கன்னா அப்படியே என்னென்ன செகண்ட் அப்லோட் ஆகிருக்கோ அதை அப்படியே பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா அது செட்டஸ் இன்ஸ்டன்ட் ப்ரீமியரில் வந்து வருவோம். அது வந்து கொடுக்காமல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எப்போயுமே கொடுத்ததில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அன்லிஸ்ட்டு எதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிக்காக யாருமே பார்க்க முடியாது. அது வந்து நம்ம லிங்க் வந்து யாருக்கெல்லாம் சென்ட் பண்ணுறோமோ அவங்க மட்டும் வாட்ச் பண்ணிக்கலாம். அன்லிஸ்ட் வந்து அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைவேட்னு இருக்குது பாருங்கள். ப்ரைவேட் எதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கோமோ அந்த மெம்பருங்க மட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் ப்ரைவேட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோடய வீடியோ எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருமே நினைப்போம். அதுக்காண்டி நம்ம வந்து பப்ளிக்கே வந்து கொடுத்துக்குருவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே ஏதோ ஷெட்யூல்டுன்னு இருக்குது பாருங்கள். நம்மளோட டைம் முதற்கொண்டு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போல பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஆட் ஆகி அப்லோட் ஆகும் நினச்சோம்னா இதையும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இல்லை எனக்கு தேவையில்லைன்னு நினச்சோன்னா இது நம்ம கொடுக்க தேவையில்லை, நான் வந்து கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் வந்துடலாம், பப்ளிக்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லொக்கேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நம்மளுடைய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆட் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து உங்களோட லொக்கேஷன் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சிவகாசியிலேருந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால சிவகாசின்னு வந்துருச்சு.
சப்போஸ் லொக்கேஷன் வந்து எனக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஆட் டு பிளேலிஸ்ட், நம்மளோட வீடியோ பிளேலிஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே வந்து நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுன்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து போகும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்பவே முக்கியமானது. ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ், நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்னு. நம்ம கிட்ஸ்க்காண்டி ரெடி பண்ணியிருந்தோன்னா அது வந்து எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லை இது வந்து கிட்ஸ்க்காண்டி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நோன்னு கொடுத்துக்கலாம். ஆனால் கிட்ஸ்க்காண்டி ரெடி பண்ணுற வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா தனி ரெஸ்ட்ரிக்ஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா இப்போலாம் நிறைய ரூல்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறது. இது வந்து கிட்ஸ்க்காண்டி கிடையாது, அதனால் நான் நோ வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்லோட் ஆனானே பார்த்தீங்கன்னா பப்ளிக் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆகிரும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு என்னென்ன செய்யணும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.